நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய வணக்கம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, செட் இல்லாம கோழி வளர்த்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் கிராமத்துல பாத்தீங்கன்னா வீட்டு முன்னாடி ஏதாவது ஒரு மரங்கள் இருக்கும், அந்த மரத்துல தான் நைட் ஆச்சு அப்படின்னா கோழிகள் எல்லாமே ஏறி அணைஞ்சிட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடியும். அதே முறையில் வந்துட்டு இப்ப கோழிகள் வளர்த்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன முயற்சி பண்ணிக்கிறேன். கட்டாயம் இந்த முயற்சியில் வந்துட்டு நான் சக்சஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கோழி வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே செட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அதிக செலவாகுது. அதாவது வந்துட்டு கீழே போடக்கூடிய செட்டு இருக்குதுங்க, அதே மாதிரி பரண் மாடி மேல போட்டு அதுக்கு மேல வந்து தகர சீட்டு போட்டு கிட்டத்தட்ட 50,000 to 1,00,000 அப்படிங்கிற விதமா வந்துட்டு இந்த கோழியோட பாதுகாப்பு அம்சத்துக்கு மட்டுமே நம்ம நிறைய செலவு பண்றாங்க. அரண் மேலையும் கோழி வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சி நாங்கள் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி கோழி வளர்க்கணும் அப்படின்னாவே கீழ்பகுதி, அதாவது கீழ இருந்து ஒரு 4 அடிக்கு மேலே தான் கோழிகள் எப்பவுமே உட்கார மாதிரி பாத்துக்கணும். கீழே வந்துட்டு எப்பவுமே நாய் கட்டிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் வேற ஏதாவது விலங்குனால நம்மளுடைய கோழிகள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வராது. அதே மாதிரி கீழே வந்துட்டு எச்சங்கள் எல்லாமே கூட்டுறக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு வரக்கான ஒரு அமைப்பும் ஏற்படுத்தணும். அந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படி ஒரு செட் நான் பண்ணலான் இருக்கிறேன். வாங்க அப்படி அந்த செட்டை பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி காலையில் பாத்தீங்க அப்படி இப்ப 8 மணி இப்பதான் எல்லாம் என்னுடைய கோழிகள் எல்லாமே கொஞ்சம் தின்னு இருக்காங்க. கொஞ்சமா கம்பேரிச்சு எங்க ஷெட் மேலே எங்களுடைய கோழி எல்லாமே ஏறி கொண்டிருக்காட்டிக்கு எனக்கு பரண் மேல அந்த கோழி உட்கார வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க வந்து புதுசாக வளர்த்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் வந்து எடுத்து எடுத்து உட்கார வச்சிங்க அப்படி 4 நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷெட்லேயே போய் உட்காரதையும் நம்மளால பார்க்க முடியுங்க. வாங்க அப்படி அந்த ஷெட்ல என்னென்ன பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அப்படி பார்க்கலாம். வாங்க இந்த செட்டை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரணா மாத்தலான் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஓலையை போட்டோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு ஓலை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்காட்டிக்கு, சரி இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே பரண் மாதிரி போட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே நான் இந்த பரணா மாற்ற போகிறேங்க. எதற்காக இந்த முயற்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கோழிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே இங்கே செட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு என்னுடைய கோழிகள் மலையில் நினைஞ்சாலும் சரி, அதே மாதிரி வந்துட்டு குளிரில் நினைஞ்சாலும் சரி, எந்த பிரச்சனையுமே வரது கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மார்கழி மாதம் ஆச்சு அப்படின்னா என்னுடைய கோழிகள் மேலே அப்படியே லைனாக உட்காந்துருக்கு. கிட்டத்தட்ட 20 கோழிகள் 30 கோழிகள்னு சொல்லிட்டு மேலே லைனாக உட்காந்துட்டு இருக்குது நம்மளால் பார்க்க முடியும். சரி இவங்க வந்துட்டு இது மேலே உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கோழிகள் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த செட்டில் மட்டும் 35 கோழிகள் இருக்கும். 35 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கோழி 3 கோழி மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க, மற்ற கோழி எல்லாமே மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. நானும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1.5 வருஷமும் பார்க்குறேன், மழை வெயில் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எல்லாமே ரொம்ப தாங்கி வளர்ந்துட்டு இருக்குங்காட்டிக்கு, சரி அப்படி இயற்கை முறையாகவே பண்ணிடலாம், ஷெட் இல்லாமல் நம்ம கோழி வளர்த்துற முயற்சி வந்துட்டு தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்குங்க. முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இதை மாற்றலான்னு சொல்லிட்டு, இன்னொரு 2 நாளில் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிடுவேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கோழிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே ஒன்றுதான் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஷெட்டு போட்டோம்னா கூட கீழே வந்துட்டு உங்களுக்கு முட்டை வைக்கிறக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாட்டு கோழிகள் வந்துட்டு ரொம்ப கூச்ச சுபாவமுடைய கோழிகள், அதாவது வந்துட்டு தனியாக மரமான இடத்துல தான் முட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதனால வந்துட்டு கீழே வந்துட்டு முட்டை வைக்கிறக்கான அமைப்பு பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா கீழே வந்துட்டு முட்டை எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி பரண் போட்டு இதில் கோழி வளர்த்துறதுக்கான விஷயம் இருக்குதுன்னா நம்ம வந்து மரங்கள் நிறைய வச்சிருக்கிறோம். இங்கே அப்படியே உங்களுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம மரங்கள் எல்லாமே வச்சு நல்ல மரங்கள் எல்லாம் பெருசாகிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு இந்த பரண் மேலே கோழி வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோங்க. அதே மாதிரி மற்ற விலங்குனால நம்மளுடைய கோழிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, சுற்றியுமே கம்பி வலை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு தோட்டம் பாதுகாப்பான தோட்டமாக இருந்துச்சு அப்படின்னா செட்டுக்கு பெருசாக நம்ம செலவே பண்ண தேவையில்லைங்க, அதுக்கெல்லாம் பழகிக்கும் சரிங்களா. இப்போ என்னுடைய புங்க மரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு உங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, எந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு பாருங்க. அதே மாதிரி மத்திய நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு நிழல் ரொம்ப அவசியமானது. அது வந்துட்டு இப்போ எதுவுமே இல்லாத ஒரு மொட்டை காடாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ஷெட் அப்படிங்கிறது போட்டுருக்கணுங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ஷெட் எல்லாம் எதுவுமே போடாமல் நார்மலாக பரண் மேலேயே அதுக்கு உட்கார மாதிரி கீழே ஒரு நாயை கட்டி, கோழிகள் எப்பவுமே ரொம்ப குளுமையான பகுதி தான் விரும்புங்க. இப்போ நம்ம சித்திரை மாதமெல்லாம் கோழி வளர்த்துறோம் அப்படின்னா கட்டாயமாக ஒரு நிழல் தரும் மரங்கள் நம்மளுடைய பண்ணையில் இருந்தால் மட்டும்தான் அந்த கோழிகள் குழு குழுன்னு இருக்கும். அப்படி அந்த மரங்கள் இல்லாத சமயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளைக்கல் நோய் வரக்கான வாய்ப்பு இருக்குதுங்க, அம்மை வரக்கான வாய்ப்பு இருக்குது, நிறைய நோய்கள் புது புது நோய்கள் எல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோழிகளுக்கு வந்துட்டு மரம் மூலியமான ஒரு நிழல் கொடுத்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இல்லை நான் ஷெட்டு தான் சகோ போடுறேன், ஷெட் மூலியமான நிழல் கொடுத்துக்கல அப்படின்னா ஷெட் மூலியமாகவும் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இந்த முறை நம்ம பின்பற்ற பார்த்தீங்க அப்படின்னா மரநிழல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி முறைகள் எல்லாமே பின்பற்றணுங்க. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னுடைய கோழிகள் ஆல்ரெடி மேலே ஏறி பழகினாட்டிக்கு இதை பிரிச்சு அப்படின்னா பரணா மாற்றின அப்படின்னா மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த பண்ணையை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கோழி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சேவல் 4 சேவலாட்டு இருக்குதுங்க. பெரிய சேவல் எல்லாமே பிடிச்சி நாங்கள் வித்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெரிய சேவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி சேவல்கள் எப்பவுமே மிரட்டிகிட்டே இருக்குது. அந்த குட்டி சேவல் வந்துட்டு இணை சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போகுதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய சேவல் எல்லாமே வித்துட்டு இப்போ இந்த ஒரு 4 குட்டியை வச்சிருக்கிறோம். இந்த 4 குட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்துட்டு கோழிகள் எல்லாமே முடக்கிறதுக்கு மேகோழி ஆகிறது தயாராகிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச அந்த வெள்ளை மட்டும் மேகோழி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே மிரட்டிட்டு இருக்கிறான் சரிங்களா. அதே மாதிரி முட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டோட ஓரத்தில் வந்துட்டு ஓடுகள் பயன்படுத்தி ஒரு சின்ன கூண்டு மாதிரி இப்படி கட்டி வச்சிருக்கிறங்க. அந்த ஓடுகள் பயன்படுத்தி கட்டப்ப என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோழிகள் வந்துட்டு முட்டை வைக்கிறதுக்கு தேடுறப்போ ஓகே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து முட்டை வச்சிடும், நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. அதே மாதிரி இந்த பரண் மேலே கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சு பொறிக்கிறது இல்லை குஞ்சு வளர்த்துறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பான இடம் தேவைங்க. மட்டுமே எடுத்து குஞ்சுகள் எல்லாமே இன்குபேட்டரில் பொறிக்க வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி குஞ்சுகள் வளர்த்துறக்கு ஒரு தனியான இடம்னு சொல்லி வச்சிருக்கிறேன், அங்கே கொண்டு போய் குஞ்சுகளை வளர்த்துருவேன். நீங்கள் கோழி குஞ்சு எல்லாம் ஒரே இடத்துல வளர்த்துற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு பாதுகாப்பான செட்டை போட்டுக்கோங்க. இல்லை சகோ எனக்கு ஒரு 50 தாய்க்கோழி நான் வளர்த்து போகிறேன், அந்த 50 தாய்க்கோழி முட்டை மட்டுமே எடுத்து அது இன்குபேட்டரில் குஞ்சு பொறிக்கி வச்சு நான் அதை வளர்த்துறேன் இல்லாட்டி விற்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பண்ணக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றி பின்னாடி பண்ணிக்கலாங்க. இன்னொரு 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட முழு அப்டேட்டான வீடியோவும் நான் போடுறேன். அதே மாதிரி எங்களுடைய மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்குது
அப்படின்னு அப்படி உங்களுக்கு சொல்றவாங்க. கோழி குஞ்சுகளை வந்துட்டு நம்ம எப்படி மரத்து மேல உட்கார வச்சு பழக்கம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த கூண்டுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த கூண்டு அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாட்ட ஆகுது. இங்கதான் என்னுடைய 30 குஞ்சுகள் வளர்த்துறேன். எதுக்காக இந்த 30 குஞ்சுகள் நான் வளர்த்துறேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அப்படியே இந்த கூட்டுக்குள்ளேயே டெய்லி அணைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த கூட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வேப்ப மரத்துல வந்துட்டு இந்த கோழிகள் எல்லாமே ஏறிக்கிங்க. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றேன். இப்ப நீங்க குஞ்சுகள் வளர்த்துற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல மலமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு சின்ன கூண்டு மாதிரி வச்சு அந்த கூண்டுலயே வளர்த்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூண்டு மேல ஏறி உட்காரும். அதுக்கப்புறம் அது சிறு சிறுந்தே இந்த இடத்துல வளர்ந்து காட்டிக்கு, இந்த இடத்த விட்டு அது போறக்கு மனசு இல்லாம அதுக்கப்புறம் மரத்த மேல உட்காந்துங்க. என்னுடைய 30 குஞ்சுகள் வந்துட்டு கண்டிப்பா இந்த மரத்த மேலதான் வளர போற மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிலான மாசம். அந்த மாதிரி சமயத்துல வந்து மரத்த மேல உட்காரது ரொம்ப செட் ஆகும். அதே மாதிரி மார்கழி மாசம் அப்படிதாங்க, இங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த சளி எல்லாமே பிடிக்காம இங்க இருக்கும் மண்ணுக்கு அது வந்து அடாப்ட் ஆயிருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது கோழிகளை பொறுத்த அளவுக்கு. இப்ப என்னுடைய பண்ணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷமா வந்துட்டு என்னுடைய கோழிகளுக்கு எந்த விதமான நோய்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மை வரது கிடையாது. 3 மாசத்துக்கு ஒருக்கா R2B RDVK அப்படிங்கிற மருந்து மட்டும் தாங்க நான் கொடுக்குறேன், வேற எதுவுமே கொடுக்குறது கிடையாதுங்க. சளி மருந்து அப்புறம் ஜெண்டாமைசின் ஊசி இந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்லைங்க. பூண்டு குறுமிளகு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ தீவனம் தண்ணியில் கலந்து வைப்போம். அதே மாதிரி மஞ்சள் பொடி போட்டு தண்ணி வைப்பேங்க, இது மட்டும் தான் பண்றோம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிறந்து வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மண் அதுக்கு பிடிச்சிருக்கும், அதனால பெரும்பான்மையான நோய்கள் அப்படிங்கிறது எதுவுமே வராது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, புது இடத்துக்கு போறப்போ எதுக்காக நோய்கள் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நிறைய அந்த தண்ணி சேராம இருக்கும், நம்மளுக்கே நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா. அதே மாதிரி தான் கோழிக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வளர்த்துறீங்க அப்படின்னா உங்ககிட்டயே இருக்கக்கூடிய தாய் கோழிகளை வச்சு நீங்களா குஞ்சு உற்பத்தி பண்ணி உங்களோட இடத்துல வளர்த்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி மரத்து மேல கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது கட்டாயமா நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாங்க. நம்ம கோழியில வந்துட்டு பறன் மேல வளர்த்தனாலும் சரி, இல்ல செட்டில் வளர்த்தாலும் சரி, அந்த கோழிக்கு போடக்கூடிய தடுப்பு மருந்து அப்படிங்கிறது வந்துட்டு R2B இல்லாட்டி RDVK பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம போட்டோம் அப்படின்னா நம்முடைய கோழிக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செட்டான கோழியில இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கோழிக்கு மார்க்கெட்டிங் இருக்குது அந்த கோழியில் வளர்த்தீங்க அப்படின்னா கட்டாயமா கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல தொழில் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. எங்க கோயம்புத்தூர் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் பெருவடை வளர்த்துறோம். நீங்க மதுரை சிவகங்கை இல்லை வந்துட்டு சென்னை வரைக்குமே இருந்தீங்க, இல்லை திருநெல்வேலி சைடு இருந்தீங்க அப்படின்னா அங்கே எதுக்கு மார்க்கெட்டிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கோழியில் வளர்த்தீங்க அப்படின்னா கட்டாயமா நாட்டுக்கோழி அப்படிங்கிற நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் தான். அப்படி பண்ணியில் நாங்கள் என்னென்ன மரம் வச்சிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேப்ப மரம் வச்சிருக்கிறீங்க, புங்க மரம் வச்சிருக்கிறோம், பெரும்பான்மையாக வந்துட்டு முருங்கை மரங்கள் வச்சிருக்கிறோம். முருங்கை மரங்கள் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இதுலேருந்து இப்போலாம் புழு சீசனுங்க, அதாவது கம்பளி புழு வராது, சின்ன சின்ன புழு எல்லாமே வரும். அந்த புழுக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோழி சாப்பிட்டுக்கோ. அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி தலை வந்துச்சு அப்படின்னா அந்த தலையை வந்துட்டு நம்ம வெட்டி வித்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சைடு வருமானம் அப்படிங்கிற நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய தோட்டம் ஃபுல்லாமே ஒரு 200-250 முருங்கை மரங்களாட்ட வச்சிருக்கிறேன். அடுத்த ஒரு பிளான் இருக்குதுங்க, என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த இயற்கையில் வரக்கூடிய இந்த முருங்கு தலை, அதாவது நாட்டு முருங்கு தலை பவுடர் வந்துட்டு மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த சாம்பிள் கூட நாங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்குறோம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணால் எப்படி என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலை ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை உரங்கள் அப்படிங்கிறது எதுவுமே போட்டது கிடையாது. என்னுடைய கோழி ஏறு, அதே மாதிரி என்னுடைய மாட்டு சாணம், இந்த ரெண்டு மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால வந்துட்டு கட்டாயமாக இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் வலைதளத்தில் போய் தேடினேன், ரொம்ப ஃபேமஸான ஒரு வலைதளம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை பவுடரு ஒரு 100 கிராம் கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு விற்குதுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தெரியாத பொருளாதாரம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்துட்டு ஒளிஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை பவுடர் எடுத்து அதை நிலையில் உலர்த்தி அதை பவுடர் பண்ணி விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா. ஸோ இதுவும் இன்னொரு அமைப்புங்க. அதே மாதிரி இந்த வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாகிருச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது வச்சு, இதுவுமே நல்லா பெருசாகிருச்சுங்க சரிங்களா. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்டே இல்லாமல் எப்படி கோழி வளர்த்தலாம், அதை எப்படி நான் மாற்ற போகிறேன், வந்துட்டு மரத்தோட தேவை எவ்வளவு முக்கியமான விஷயம், அதே மாதிரி ஒரு 30 குஞ்சு வளர்த்தணும் அப்படின்னா அந்த கூண்டு எடுத்துட்டு அப்படின்னா அந்த கோழி எல்லாமே எப்படி மரத்து மேலே ஏறி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில ரொம்ப தெளிவாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நம்பர் மேலே விவசாயம் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சப்பட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.